இங்க சப்ஸ்கிரைப் வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். அடுத்தது நம்ம வந்து மீன் அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங் வந்து இது வந்து சிக்கன், அதுக்கப்புறம் மீன். மீன் வந்து நம்ம முள் இல்லாத மீன், குட்டி குட்டி முள்ளாக இருக்குது, நம்ம மாற்றி வைக்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த மாதிரி மீன் முள்ளை வந்து இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்துட்டு இந்த சைடு இருக்கிறது வந்து வறுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா நான் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அக்கா வீட்டில் நம்ம பீஃபு, அதுக்கப்புறம் போர்க்கு. இது வீடியோ எதுவுமே எடுக்க முடியல, டைம் கிடைக்கல. இப்போ நான் சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் வச்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம்லாம் ரெடி பண்ணி தாளிச்சிட்ருக்கேன். தாளித்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு மசாலா பொடி எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம சப்ஸ்கிரைபர் தான், தம்பி தான் வேணும். அங்கே பெங்களூர்லேருந்து நம்ம ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. சாப்பிடும்போது எடுக்கணும்னு நினச்சேன், அவங்கள வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், நான் நடக்கலை. என்னை என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. சரி, ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இருக்குது அஞ்சாறு பேர், அவங்களே எதிர்த்து ஓடிச்சாங்கன்னா அவ்வளோதான். என் வாய்ஸ் கேட்டால் வந்துடுறாங்க எல்லாம். இங்கே சப்ஸ்கிரைப் வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். எங்களோட ஃபேன், பெரிய ஃபேனு. இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் டீட்டெயிலாக இருக்கிறதுனால நான் டீட்டெயிலாக காமிக்கல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் எல்லாத்துடையும். இப்போ ஓவரால் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பீஃப் கறி வந்து அந்த சைடு ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கறி அடுப்பில் இருக்குது. அதுக்கிடையில் பாப்பா வந்து குழம்பு வச்சதெல்லாம் எடுத்து வந்து பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கு. நம்ம மீன் போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் நம்ம சாட்டர்டே ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா இஷ்டத்துக்கும் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சிக்கன் கறியில் வந்து மல்லியில் தூவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்போலாம் எடுத்து வச்சுருந்தோம்லாம் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதை வந்து இப்போ நம்ம மசாலா வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு நாளைக்கு மதியம் நம்ம சாப்பிடும் போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சர்ச்சு போயிட்டு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாபா. அவ்வளோதான் நம்ம வீடியோ. பாய்.